Hello students, welcome to 1 plus 1 channel. In our video, 10th standard, chapter 7, exercise 7.4, la, first sum paakaporum. In the problem, la pathina, an aluminium sphere of radius 12 cm is melted to make a cylinder of radius 8 cm. Find the height of the cylinder. Abdin ketirukanga. அதாவது அலுமினியம் ஸ்பியர் அதாவது ஒரு ஸ்பியர் இருக்கு அதோட ரேடியஸ் கொடுத்துட்டாங்க 12 சென்டிமீட்டர் அது வந்து மெல்ட் ஆகுது அது மெல்ட் ஆகி ஒரு சிலிண்டரா மாறுது அதாவது இப்ப ஸ்பியர் வந்து சிலிண்டரா மாறிடுச்சு அப்ப சிலிண்டரோட ரேடியஸ் வந்து மாறுது 8 சென்டிமீட்டர்னு ரேடியஸ் டிஃபர் ஆனாலுமே ஒரு திங் நமக்கு ஈக்குவலா தான் இருக்கும் அது என்னன்னு கேட்டா ஒரு ஸ்பியர் வந்து சிலிண்டரா அப்படியே உருகி மாறுது அப்ப ரெண்டுதோட குவாண்டிட்டியும் ஒண்ணா தான் இருக்கும் அதாவது ரெண்டுதோட வால்யூமும் ஈக்குவலா இருக்கும் அப்படினு அண்டர்ஸ்டுட் சரிங்களா சோ அந்த வால்யூம் ஈக்குவல் அப்படிங்கற கான்செப்ட்டை யூஸ் பண்ணி நம்ம சிலிண்டரோட ஹைட் வந்து கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்னெல்லாம் கொடுத்திருக்காங்களோ அதெல்லாம் எழுதிரலாம் ஸ்பியர் கொடுத்திருக்காங்க சிலிண்டர் கொடுத்திருக்காங்க ஸ்பியரோட ரேடியஸ் 12 சென்டிமீட்டர் சிலிண்டரோட ரேடியஸ் 8 சென்டிமீட்டர் சோ ரெண்டுமே ரேடியஸ்ங்கறதனால வேற வேற இருக்குலையா அதனால நான் R1 R2 னு எடுத்துக்கறேன் அடுத்து வந்து நம்ம ஹைட் ஆஃப் தி சிலிண்டர் தான் கண்டுபிடிக்கணும் சோ ஹைட் பாத்தீங்கன்னா h ன்னு எடுத்துர்க்கேன் சிலிண்டருக்கு மட்டும் தான் ஹைட் இருக்கிறதுனால நான் டிஃபரன்ஷியேட் பண்ணல h ன்னு மட்டும் எடுத்துர்க்கேன் சோ இப்போ क्वेश्चनல வந்து ரெண்டுமே மெல்ட் ஆகி மாறுது அப்படிங்கறதுனால இட் இஸ் அண்டர்ஸ்டுட் வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர் சோ இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம ஹைட் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிரலாம் சரிங்களா இப்போ வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் பாத்தீங்கன்னா பை r ஸ்கொயர் h இப்ப நான் சிலிண்டரோட ஆர் வந்து ஆர் டூன்னு எடுத்திருக்கிறதுனால ஃபார்முலாலையும் ஆர் டூன் போட்டிருக்கேன் சரிங்களா அடுத்து வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர் வந்து 4/3 பை ஆர் கியூப் வரும் ஸோ நான் வந்து ரேடியஸ் இங்கே ஸ்பியரோட ரேடியஸ் ஆர் ஒன் எடுத்ததுனால இங்கே ஆர் ஒன்னு போட்டிருக்கேன் சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா பை பை இங்கே கேன்சல் பண்ணிடலாம் பேலன்ஸ் இருக்கிறது ஆர் டூ வேல்யூ அதாவது 8 ஸ்கொயர் வரும் இங்கே ஹெச் தெரியாது அப்படியே வச்சுக்கலாம் அப்ப 8 ஸ்கொயர் h 8 ஸ்கொயர் இன்டூ h இஸ் ஈக்குவல் டு இங்க பாத்தீங்கன்னா 4/3 இன்டூ 12 கியூப்னு வரும் ஏன்னா R1 ஓட வேல்யூ 12 இல்லையா அதனால ஸோ இப்போ நம்ம எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் 8 ஸ்கொயர் h இஸ் ஈக்குவல் டு 4/3 இன்டூ 12 கியூப் இப்போ 8 ஸ்கொயரை நம்ம 2 டைம்ஸ் ஸ்பிளிட் பண்ணி எழுதலாம் 8 இன்டூ h இஸ் ஈக்குவல் டு 4/3 இன்டூ 12 கியூபை வந்து 3 டைம்ஸ் எழுதணும் 12 இன்டூ 12 சரிங்களா இப்போ நம்ம இங்கே இதை கேன்சல் பண்ணிடலாம் 3 ones are 3, 3 fours are 12 இப்போ இந்த பக்கம் மீதி என்ன இருக்குன்னா 4 into 4 into 12 into 12 இப்போ நம்ம ஹெச் தானே கண்டுபிடிக்க போகிறோம் அதனால இந்த 8 ம் 8 ம் இந்த பக்கம் வந்துருச்சுன்னா டிவைடில் வந்துடும் ஸோ டிவைடில் வரும்போது இந்த பக்கம் வரும்போது டிவைடில் ஆகும் ஏன்னா இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குல்ல இப்போ இங்கே நம்ம கேன்சலேஷன் பண்ணலாம் 4 ones are 4, 4 twos are 8 அகெயின் 4 ones are 4, 4 twos are 8 இங்கே பார்த்தீங்கன்னா 2 ones are 2, 2 6 are 12, 2 ones are 2 இல்லைனா இதே கேன்சல் பண்ணிடுங்க 2 ones are 2, 2 threes are 6 அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ மீதி நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 into 12 தட் இஸ் நத்திங் பட் 36 சென்டிமீட்டர் அதுதான் ஹைட் ஆஃப் த சிலிண்டர் சரிங்களா ஸோ அந்த ஒரே ஒரு கான்செப்ட் தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அந்த ஸ்பியர் வந்து மெல்ட் ஆகி சிலிண்டராக மாறும்போது ரேடியஸ் வேணால் மாறலாம் அதோட வால்யூம் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும் ஏன்னா மெல்டட் ரெண்டுத்தோட குவான்டிட்டியும் ஈக்குவலாக தான் இருக்கும் சரிங்களா ஸோ அந்த ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து கொடுத்துருக்குற க்வெஸ்சனில் ஹைட் கண்டுபிடிக்க சொன்னதுனால நம்ம ரொம்ப சிம்பிளாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓகே ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் பாய் பாய்